85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தமிழ் சினிமாவோட நவரச நாயகன் என்று அழைக்கப்பட்ட கார்த்திக் சார் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அவருக்கு லாஸ்ட் நைட் மூச்சு திணறல் அதிகமாக ஏற்பட்டதுனால அவர் வந்து இப்போ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அவரை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாருமே முதக்கட்ட நடவடிக்கை அவருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவருக்கு வந்து கோவிட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இருந்தாலுமே அவருக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு வந்து சிகிச்சையை வந்து இன்னும் தொடர்ந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் சார் அலைகள் ஓய்வதில் அறிமுகமாகி பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு தமிழில், அண்ட் தெலுங்குலேயுமே நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நடிச்ச முதல் படமே அவருக்கு வந்து ஸ்டேட் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பல அவார்ட்ஸ் வந்து கார்த்திக் சார் வந்து அவருடைய நடிப்புக்காக வாங்கியிருக்காரு. அண்ட் அவரும் கவுண்டமணி சாரும் சேர்ந்து பேர் பண்ணி நடிச்ச படங்கள் எல்லாமே வேற லெவலில் ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 2006 தனக்கு ஒரு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் சார் வந்து அரசியல் இறங்கி மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அரசியல் இறங்கினாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்றதுனால வந்து அரசியலை விட்டு விலகிட்டாரு. அதுக்கப்புறம் 2018 தான் திரும்ப இன்னொரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியை ஆரம்பிச்சு இப்போ வந்து அவர் ADMKக்கும் பிஜேபிக்கும் வந்து தன்னுடைய ஆதரவு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. கார்த்திக் சார் வந்து இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து விரைவில் சீக்கிரம் பூர்ணமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களோட ரசிகர்கள்லாம் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அவருக்காக வந்து வேண்டிக்குவோம். 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.